மக்களே, நான் உங்க ஜப்பர் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். தொண்டில நாங்க வந்திருக்கிறோம், ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து ஆப்பம் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் முடிஞ்சிடும். இந்த பிளெயின் ஆப்பம் அண்ட் வந்து அதில் முட்டை போட்டு கொடுப்பாங்கன்னா, அது எங்கே கொடுப்பாங்கன்னா டீ கடையில் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து சில பேர் வாங்கி டீயில் மூக்கி சாப்பிடுவாங்க. அது எதுவும் சைட் டிஷ் கிடையாது, அதுக்கு தேங்காய் பாலோ அல்லது குழம்போ அதெல்லாம் கிடையாது. அது ஸ்பெஷல் சொன்னாங்க. அதனால் காலையில் எழுப்பி என்னை உட்கார வச்சுட்டாங்க, போய் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அரியமான் பீச்சுக்கு நம்ம போகப்போம். இன்றைக்கி அரியமான் பீச் தான் தெரியும், ஒன்று சூப்பராக இருக்கும். தனுஷ்குடியில் ஸோ நம்ம அந்த டீ கடைக்கு தான் போவோம். நம்ம பிரதர் சுற்றுலாம் வாங்க, அவர் நம்ம கூட காலையில் எழுந்திரிச்சார், அவர் தான் இங்கே கூட்டு வந்தார். ஸோ நானும் வாங்கிட்டேன். எப்படின்னா ஒரு முட்டை ஆப்பம், முட்டை போட்டு அது மேலே பெப்பர் போட்டிருக்காங்க. காலையில் 6 மணிக்கே தடர் புடல் தௌஃபிக் முட்டை தானே, முட்டை தௌஃபிக் வாங்கிட்டார். அப்துல் பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சுட சுட போட்டு அப்படியே இலையில வச்சு பேப்பரில் வச்சு கொடுத்துறாங்க. எந்த சைட் டிஷும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு வாழல ஒரு பேப்பர் அவ்வளோதான். ஆனால் சாப்பிட்றதுக்கு எப்படின்னா இது வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லாமல் சூப்பராக இருக்கு. முட்டை போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இந்த முட்டை போட்டது வந்து நம்ம டீல முக்கி சாப்பிட முடியாது. முட்டை வந்து ரொம்ப வேக வைக்காம எப்படி இருக்காங்க. இந்த ஆப்பம் பேர் என்ன தருமா வச்சுக்கிறாங்க, தொப்பி ஆப்பம். ஏன்னா நம்ம ஆப்பம் வந்து செஞ்சோடனே ஆறி போச்சுன்னா என்ன ஆகுனா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மடங்கிடும், நடுவில் மாவு இருக்கும்ல, இது அப்படியே அப்படியே நிற்கிது ரவுண்டாக தொப்பி மாதிரி. இன்னொன்று இந்த ஆப்பம் சரியான சாஃப்ட்டு, சைட் டிஷ் இல்லாமலே சூப்பராக இருந்தது. அப்படியே அரியமான் பீச் போகிற வழியில் டிஃபன் சாப்பிடுவோம் நல்லா. இது இப்போ வந்து காலை பிஸ்கெட் மாதிரி இது நம்மளுக்கு. நம்ம வந்து தொண்டியிலேருந்து அரியமான் பீச்சுக்கு போகிறோம். 65 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. நாஸ்டா சாப்பிடல, காலையில் சாப்பிட்டது ஆப்போம். ஜஸ்ட் 2 மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தொண்டியிலேருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் உப்பூர்ன்ற ஒரு ஊர். தொண்டிக்காரர் நம்ம கூட இருக்காங்க இல்லையா, நம்ம டீம், அவருடைய ஃப்ரெண்டு அப்துல்லான்றவர் வந்து இங்கே ஒரு டிஃபன் கடை வச்சிருக்காரு, அவர் கடைக்கு தான் போய் சாப்பிட போகிறோம். அருண் பார்த்தீங்களா, உப்பு எல்லாமே அந்த கடல் தண்ணியில் செய்கிறாங்க, அப்படியே மினுங்குது பார்த்தீங்களா. அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு. நம்ம வந்து உப்பை வந்து ஒரு அஜாக்கிரதையாக தூக்கி போடுறதும் வேஸ்ட் பண்ணுறதும் அதெல்லாம் தப்பு. நம்ம எவ்வளோ தான் கறியை போட்டு மட்டன் சிக்கன் போட்டு செஞ்சாலும் இது ஒரு பிடி உப்பு இல்லைன்னா அது ருசியே கிடையாது. நம்ம கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி செஞ்சாலும். அரியமான் பீச்சுக்கு வந்துட்டோம் பாய். இப்போ அரியமான் பீச்சுனாலே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபேமஸ் ஆச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் இந்த 15 வருஷத்தில் என்ன டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ரெசார்ட்ஸ் அந்த சின்ன சின்ன இது கட்டி வச்சுருக்காங்க, அட்டு மாதிரி இட்டி சவுக்கு தோப்பு, கொடைக்கானல் மாதிரி ஒரு ஃபீல் வருது. கொடைக்கானல் இது இருக்கும் தெரியுமா பாய், இந்த சவுக்கு தோப்பு உள்ள பெருசாக இருக்கும். இது இப்போ 15 வருஷமாக வந்து இது டெவலப் ஆனதுக்கான காரணம் என்ன பாய்? நந்தான்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் எடுத்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த படம் சூர்யா. ஆமாம் சூர்யா.
அதனால அதில் வந்து காட்டின அந்த அழகை காட்டினால அவங்க இங்கே வந்து திருப்பி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. 20 வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 15 வருஷமாக தான் டூரிஸ்ட் ஸ்பாட்டை கவர்மெண்ட்டே கொண்டு வந்துருக்கு. ஆனால் வந்து இந்த வெளியெல்லாம் பார்த்தா நம்ம உள்ளே போகும்போது அது என்னவோ அந்த மாதிரி தெரியல. இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ மார்னிங் நிற்கிறோம். ஆமாம், ஈவினிங் டயத்தில் தான் நிறைய பேர் நிறைய கூட்டம், 2, 4, 5 அந்த டயத்தில் நிறைய க்ரௌட் வரும். இல்லை ஃபேமிலியோடு வந்து இந்த ரெசார்ட்டில் தங்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படியே தங்கி இந்த காலையில் அந்த சூரியன் உதிக்கிறத பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் நந்தான்னு சொல்லும் போது ஞாபகம் இருந்துச்சு, என்ன சொல்லுங்கள்? நம்ம இங்கே தான் நிறைய முன் பனியா முதல் மழையா என் மனதில் ஏனோ தெரிகிறதே. அடுத்த சூப்பர் சிங்கர்ல என் இதயத்தில் அப்படியே ஃபுல்லாக சவுக்கு தோப்பு. இந்த மோகனும் அமலாத ஒரு சங்கரும் தேடும் பெண் பார்வை தவிக்க துடிக்க காமெடியா இருக்கும். சூப்பர். இப்போ நம்ம நேராக பீச்சுக்கு போகலாமா? ஓகே பாய், இங்கே விஷயம் இருக்குது. அப்போ நம்ம கிளம்புவோம். ஐயா அங்கே பாருங்கள் பீச்சு. பார்த்தீங்களா மண் என்ன குதிக்குதுன்னு? அங்கே பாருப்பா, அங்கே பாருப்பா எப்படி இருக்குன்னு. அப்படியே கடல் ஓரத்தில் அப்படியே எல்லாம் மரங்கள். மண்ணில் கால் வச்சோடனே சூடாக இருக்குது. இப்போ கடல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அலையே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு குளம் மாதிரி இருக்குது, கடல் மாதிரியே இல்லை. உள்ளே அப்படியே ஒயிட்டாக இருக்குது தண்ணி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பீச் இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் அப்படியே ஒரு கடல். ஒரு ஆமாம், 6 கிலோமீட்டரில் அப்படியே கடல். நம்ம வந்து ரெண்டு கடலுக்கு நடுவில் நிற்கிறோம். அது டோட்டல் டிஃப்ரெண்ட் பாய். அது இது வந்து சாந்தமாக இருக்குது, ஆக்ரோஷமாக இருக்குது, பயங்கரமான அலைகள் அலைகள் வரும்ல, அதனால தான் நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா நம்ம சாந்தமான ஆள், பீஸ்ஃபுல்லாக வேணும் நம்மளுக்கு. எஸ் பார்த்தீங்களா, கல் உள்ள சிப்பிகள் அந்த பாசிலாம் சாப்பிட்டு தான் பாய் மெயின் டேஸ்ட் இருக்கு. ஆ இல்ல, ஆமா சாப்பிட்டோமே, செம்ம டேஸ்ட் பாய் உங்க ஊர்ல மீன். இந்த கல் நான் எடுத்துட்டு போய் ஃபிஷ் டேங்க்ல போட்டுக்கலாமான்னு பாக்குறேன். அப்படியே போடுறேன். நீங்க வந்து கொஞ்ச நேரம் கழுவி போடுங்க. நல்லா போட்டுட்டே போடு. போட்டா சூப்பர் பாய். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. ரைட்டா அப்துல், எங்க இருக்கீங்க? இந்தாங்க. என்ன சைலண்டா நிக்கிறீங்க? நாங்க ஆந்திராக்கு போனும், அந்த கல் எடுத்தோம். ஆமா, இப்போ வந்து அரியமான் ஊருக்கு வந்திருக்கோம். பைத்தியக்காரங்க கல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதானே யோசிக்கிறீங்க நீங்க? நோ, இதை பாருங்க, இந்த கல் எல்லாம் எதுக்காகனா நான் என் குழந்தைங்களுக்கு வந்து ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுத்தேன், தென் மீன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அது சமீபமா வந்து 12 குட்டி போட்டுது, அதுல 2 குட்டி சேர்த்து போச்சு, 10 குட்டி இருக்கு. ஸோ அந்த சின்ன சின்ன குட்டிங்களை வந்து தனியா ஒரு பாட்டில் வச்சு இருக்கு இல்லையா, இந்த கேப்புக்குள்ள அந்த குட்டிங்க விளையாடும். அது கேப்புல கல் நான் எடுத்தேன் உங்களுக்காக. சூப்பர், எடுத்து போய் உங்க பொண்ணு சஃபாக்கு கொடுங்க. எஸ் அந்த பவுல்ல தனியா இந்த கல்லுங்களை போட்டோன்னா அது பாட்டு குட்டிங்க உள்ள உள்ள போய் விளையாடும். அந்த இந்த கல் வந்து நம்மளுக்கு அந்த ஏரியால எல்லாம் கிடைக்காது. வந்து செம்ம என்ஜாய் பண்ணணும், நல்லா விளாடணும் நம்ம. ஆனால் குளிக்கல. ஏன் குளிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோ வந்து நம்ம தனுஷ்கோடி போகிறோம், அங்கே போய் குளிப்போம். ஸோ இந்த வீடியோ இங்கேருந்து முடிச்சிக்கலாம், மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திச்சிக்கலாம்.